நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட பொறுத்தளவு நம்ம ராகவ் அபிய தேடி அந்த கடற்கரைக்கு வந்துட்டாரு இல்லையா. அபியும் ராகவ் நம்ம உண்மையாலுமே கண்டுபிடிச்சுதான் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆசையா போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம்தான் நம்ம அபிக்கு உண்மை தெரிய வருது. நம்ம விக்னேஷ் சொல்லிதான் ராகவ் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தானாலாம் தேடி வரல அப்படிங்கிறதும் தெரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம ராகவும் அபியும் விக்னேஷ்க்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு போனால் நம்ம பாட்டி வந்து ராகவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாங்க. இப்படிதான் ஒரு பொண்ணை நடு ரோட்டில் நைட் டைமில் விட்டுட்டு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு ராகவை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டிடுறாங்க. இங்கே அனு தனியாக அபியை கூட்டிகிட்டு போய் அட்வைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ராகவுக்கு நம்ம ஆகாஷ் தனியாக கூட்டிகிட்டு போய் அட்வைஸ் பண்ணுறாப்புல. ஸோ மறுநாள் காலையில் என்ன நடக்குது, அபி வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு முடித்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ராகவ் வந்து காலையிலேயே ஆஃபீஸுக்கு போயிட்டாப்புல, அதனால் நீ ராகவுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு பாட்டி அபியை ஆஃபீஸுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா லாவண்யா இருக்கிறாங்க. லாவண்யா எப்படியாச்சும் ராகவ் இன்னைக்கு நம்ம கூட சமைக்க சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ராகவும் சரி உங்க கூடயே நான் இன்றைக்கி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே நம்ம அபி வந்து உள்ளார என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம டிஃபன் பாக்ஸ் டிஃபன் கேரியரோட. ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ராகவ் கேட்குறாங்க. அபி வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் இன்றைக்கி வந்து அவர் நம்மளை திட்டுவார், அதை வீடியோ எடுத்து பாட்டிக்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு போனால் அதுக்கு மாறாக வந்து நம்ம ராகவ் சாஃப்டாக அபிக்கிட்ட நடந்துக்கிறாரு. நான் உங்களுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பாட்டி தான் எடுத்துகிட்டு போக சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி பாட்டியே எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க, சரி சாப்பாடை வை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை பரிமாற சொல்கிறாங்க நம்ம ராகவ். அது மட்டும் இல்லாமல் அபி நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டு இல்லை சாப்பிடல அப்படின்னு அபி சொல்ல, அப்போ நீனும் ஒரு பிளேட் எடு உட்காந்து என் பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உட்காந்து சாப்பிட அதை லாவண்யா பார்க்க லாவண்யாவுக்கு அப்படியே பொறுத்துக்க முடியல. நம்ம அபி இருந்துக்கிட்டு நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் எப்போ சாப்பிடுவோன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு லாவண்யாங்கிறது கோபமாக எதிர்த்து கிளம்புறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.